எப்படி வைக்கிறீங்களே அப்படின்னு நிச்சயமா அவங்களை பார்த்துதான் சொல்லணும். சார் சத்தியமா நீங்க பெயிண்ட் ஆகிடுவீங்களா? அவங்களை பார்த்தா அப்படி தெரியல சார். நீங்க எல்லாரையும் மிரட்ட வச்சுட்டு இருக்கக்கூடிய டிரெக்டர் அஜய் ஞானமுத்து அவர்களை பேச வைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்யூ வந்ததுக்கு. நிறைய டைம் எடுத்துச்சு, நான் டக்குன்னு முடிச்சிடுறேன், கிளம்பிடலாம். இப்போ ஃபஸ்ட்டு இது ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட் நான் பாபி சார்லேருந்து வரேன். படம் நாங்கள் எடுக்கணும்னு ஆசைப்பட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு ப்ரொடியூசர் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நம்ம நினைப்போம் இல்லையா, இந்த படத்துக்கு இன்னும் கூட கொஞ்சம் செலவு பண்ணலாம், இந்த விஷயங்களுக்கு இன்னும் ஸ்பெண்ட் பண்ணால் இன்னும் நல்லா வருமே அப்படின்னு ஒன்று இருக்குது. பட் அவங்க தே ஒர்க் ஆன் ஒரு அது ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. அது வந்து இந்த பிஸ்னஸ் இந்த நம்பர்ஸ்குள்ளே தான் ஒரு சில விஷயங்கள் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸ் இருக்குது, அது கரெக்டும் கூட. பட் ஒரு விஷயத்தை கேரி பண்ணுற நமக்கு வந்து நம்ம விஷயத்தை அப்படி சுருக்கிற மனசு நமக்கு வராது. ஸோ இப்போது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஓகே பிரேக் பண்ணுவோம், என்ன இன்னும் ஓகே ஒரு ரெண்டு ஸ்டெப் போவோமா, அதிகமாக ஒரு மூணு ஸ்டெப் போவோமா, போவோம் அப்படின்னு பட்ஜெட்டுக்கு மேலே ஒரு படம் ஒன்று பண்ணணும், ஒரு பெரிய ஹாரர் ஃபிலிமும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தோம். அதுக்கு முதல் சப்போர்ட் மணி அண்ணன், அப்புறம் காசி சார். ஸோ இவங்க வந்து எனக்கு ஒரு எப்படி சொல்கிறது, கடவுள் அமைச்ச ஏஞ்சல்ஸ் மாதிரி சொல்லலாம். ஸோ என்ன ஒரு பிளைண்ட் ஃபெய்த்தா என்ன அப்படின்னு தெரில, பட் பிளைண்டாக நம்பினாங்க. நீங்கள் பண்ணுங்க சார் பார்த்துக்கலாம், நீங்கள் பண்ணுங்க சார் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஷூட்டில் எல்லா நாளும் மணி அண்ணன் வந்து ஸ்பாட்லேயே நின்று, அதேமாதிரி அவரோட வீட்டு ஃபங்க்ஷன் நடக்கும்போது ஒருத்தவங்க எடுத்து போட்டு செய்வாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒன்று பண்ணி. ஸோ ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே காசி சார், ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் நம்மளும் சேர்ந்து இதில் வந்து ப்ரொடக்ஷனில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னும் போது ஒரு ட்ரீம்லாம் இருந்துச்சு. என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிப்போம், நம்ம படங்கள் பண்ணுவோம். அப்போ வந்து எங்கள் தாத்தா பேரில் கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி எங்கள் அப்பாவை ப்ரொடியூசர் ஆக்கி பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஸோ அது வந்து நிறைவேறிச்சு. தேங்க்யூ ராஜ்குமார் சார், இந்த படத்துக்கு நீங்கள் ப்ரொடியூசராக இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் தென் திடீர்னு ஒரு நாள் வந்து படம்லாம் ஆல்மோஸ்ட் ஷூட்டிங்லாம் முடிஞ்ச டைமில் ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி மனோஜ் சார்னு ஒருத்தங்க வந்து உங்களை மீட் பண்ணணும்னு சொல்கிறாங்க, ஜஸ்ட் மீட் பண்ணுறீங்களா, நம்மக்கிட்ட படத்தை பற்றி ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாங்க. நான் வந்து இல்லைங்க, ட்ரெய்லரே ஒரு ரஃப் கட்டாக தான் இருக்குது, அப்புறம் ஒரு சில சீன்ஸ் இருக்குது, நீங்கள் காமிக்கிறீங்களா, அவங்க வந்து உங்களை பார்க்கணுன்றாங்க இந்த படத்தோட பிஸ்னஸ் பற்றி. யார் மனோஜ் சார் அப்படின்னு கேட்டேன். பாப்பா மனோஜ் சார்னு, ஓகே ஓகே மனோஜ் சார் நமக்கு தெரியும், இப்போ எதுக்காக இருக்கணும், பிஸ்னஸ் விஷயமா, ஓகே அப்படின்னு நம்மளை கண்ணை கட்டி கூப்பிட்டு போகிற மாதிரியே கூப்பிட்டு போனாங்க. போய் மனோஜ் சாரை மீட் பண்ணேன், மீட் பண்ணி இதெல்லாம் காமிச்சேன். மனோஜ் சார் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு கம்பெனி இருக்குது, ஒருத்தர் இருக்காரு ஒருத்தர் இருக்காரு ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு திரைக்கு பின்னாடி ஒருத்தர் ஒழிச்சு வச்சே கொஞ்ச நாளைக்கு பேசிக்கிட்டு இருந்தாங்க, யார் அந்த ஒருத்தர்னு தெரில. அப்புறம் எக்ஸைட் ஆகி நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பிக்கும் போது தான் இந்த மாதிரி இப்படி ஒரு கம்பெனி, இந்த கம்பெனியை வந்து பாபி பாலசுந்தர்னு ஒருத்தர் இருக்காங்க, அவங்க வந்து பண்ணுறாங்க. நான் உடனே இம்மிடியேட்டாக போய் கூகுளில் சர்ச் பண்ணால் சர்ச் பண்ண ரிசல்ட்டு பேஜஸ்லாம் போய்கிட்டே இருக்குது. ஐயோ இப்படி ஒருத்தர் வந்து இப்போ இங்கே வரப்போகிறாரா, இந்த மாதிரி என்ன என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது, அவருக்கு ஃபிலிம்ஸில் இருக்கிற ஒரு பேஷன், அவர் இந்த பிஸ்னஸ்குள்ளே வெஞ்சர் பண்ணணும்னு ரொம்ப நாளாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம், அவங்களோட ஃபஸ்ட் ஃபில்மாக இது இருக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டு இதை இன்னும் பெருசாக ரீச் பண்ணணும் போது, நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் இல்லையா, இப்போது எவ்வளோ நம்ம உடச்சிட்டு போக முடியும் அப்படின்ட்டு போவோம், ரெண்டு ஸ்டெப் போவோமா, நாலு ஸ்டெப் போவோமா, ஆறு ஸ்டெப் போவோமான்னு போனோம். இதெல்லாம் பார்த்தாது, இன்னும் வாங்க இன்னொரு மூணு ஸ்டெப் மேலே போகலாம் அப்படின்னு வந்து கைப்பிடிச்சி தூக்கிட்டு போன ஒரு பர்சன் தான் பாபி சார் அண்ட் மனோஜ் சார் அண்ட் விடிஜி. இது வந்து இப்போது நாங்களே வச்சுருந்து நாங்கள் இதை ரிலீஸ் பண்ணியிருந்தால் இது என்ன பண்ணியிருப்போன்றது தெரியாது. பட் அவங்களுக்கு இந்த படத்து மேலே எங்கள் மேலே இருக்கிற பிலீஃப், இந்த விஷயனை வந்து இன்னும் ரீச் பண்ணணும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம், அவங்க என்னலாம் பண்ணணும்னு சொல்கிறாங்களோ இதெல்லாம் வந்து நான் ஆக்சுவலாக இவ்வளோ பெருசாக பண்ணணும் நான் இமேஜின் பண்ணல. பட் ஐ எம் ட்ரூலி பிளெஸ்ட் டு ஹாவ் யூ இன் திஸ் ப்ராஜெக்ட் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ட்ரஸ்ட். குயிக்காக கூட ஒர்க் பண்ணணும்லாம் சொல்லிடுறேன். குமரேஷ் இந்த பையன் வந்து முதல்ல ஃபஸ்ட்டு படம் பண்ணும்போது அந்த படத்தில் வந்து அசிஸ்டன்ட் எடிட்டர். ஸோ எப்படின்னா முக்காவசி நாள் வந்து ஷூட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு வந்து உட்காந்து அந்த எடிட்டை காமிச்சு ஒரு ஓரளவுக்கு அதை வந்து ரெடி பண்ணுவோம். ஒரு இது மாதிரி பாதி நேரம் நான் வந்து ஷூட் முடிச்சுட்டு வந்து தூங்கிட்டே இருப்பேன், சார் சார் எழுப்பி 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 ஒரு பையன் வந்து என்னை வேலை வாங்கிட்டே இருப்பான். அவன் நடுவில் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அவனுக்கு என்ன இஷ்யூன்னு தெரில, எடிட்டிங்கே வேண்டாம் அப்படின்னு ஊருக்கு கிளம்பி போயிட்டாரு, நான் வேறு வேலை பார்த்துக்கிறேன் அப்படின்னு போய் பாதியில் போய் தம்பி அப்படிலாம் வந்து ஒரு மூணு நாலு வருஷம் ஒரு விஷயத்தில் ஆசைப்பட்டு அப்படி போகக்கூடாது அப்படின்னு திரும்ப கூப்பிட்டு வந்து திரும்பி போன படத்தில் திரும்பி வந்து அசோசியேட்டாக இருக்கும்னு சொன்னேன். இப்போ இந்த படம் பண்ணணும்னும் போது ஓகே
இந்த பையன் வந்து ஒரு ஒரு ரொம்ப நாள் ஒரு உழைப்பை போட்டார், இவர் வந்து டெபியூட் ஆகிறது தானே, இது கரெக்டான டைம் அப்படின்ற ஒரு ஃபீல் ஆச்சு. ஸோ இந்த படத்தில் குமரேஷனோட ரொம்ப பெருமையாக ரொம்ப ஹாப்பியாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். இன்னும் பெரிய ஹைட்ஸ் இவர் போவார், இவரோட ஒரு சென்ஸாக இருக்கட்டும், இவரோட எல்லாமே அவரோட விஷனாக இருக்கும், ரொம்ப பெருசு, ரொம்ப யூனிக்கானது. ஸோ அவரோட அவருக்கும் அவரோட கெரியருக்கும் என்னோடய பெரிய விஷஸ். அப்புறம் ஹரிஷ் என்னோட பிரதர் மாதிரி கோப்ரால சேர்ந்து ஒர்க் பண்ணோம், பெரிய உழைப்பு, அதுக்கான அது அது வேறு விஷயம், ஓகே, பட் உழைப்பை போட்டோம். இப்போது இப்போ திரும்பி இதில் ஒரு இக்கட்டான சூழ்நிலை, எனக்கு வந்து ஒரு சில கன்ஸ்ட்ரெயின்ஸ் இருக்குது, அந்த கன்ஸ்ட்ரெயின்ஸோடு இப்படி ஒரு விஷயம் பண்ணணும் அப்படின்னு ஹரிஷ்ட போய் பேசும்போது பண்ணலாம்ங்கிறத என்ன அதையே எழுதிட்டோம், இது எழுத மாட்டோமா அப்படின்னு வந்து ஆரம்பித்தோம். ஆனால் இதுவும் கஷ்டம் தான் எழுதுறதுக்கு. ஸோ திரும்ப என் கூட வந்து இழுக்கிறது கஷ்டப்படுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சாம் பிரதர், அதாவது நான் இப்போ பாபிஸில் இருந்து அடுத்தடுத்த படங்களுக்கு யார் மியூசிக் பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு ஐடியா இருக்கிறனால நான் சொன்னேன். சாம் எப்படி எழுதினாங்க சார், படம் படத்தோட ஸ்டோரி நல்லா கன்வே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்ணை மூடிட்டு சாம் கிட்ட போங்க. ஏன்னா அவர் மியூசிக் டைரக்டர் இல்லை, அவர் ஃபஸ்ட் ஒரு டைரக்டர். ஒரு சீன் எங்கே எங்கெங்கே ட்ராப் ஆகுது, எங்கே என்ன மிஸ் ஆகுது, எதையுமே ஏன்னா அது அப்படி ஈஸியாக கடந்து போயிடக்கூடாது அப்படின்னு ஒன்று ஒரு வேலை பார்க்குறாரு. இப்போ படத்தோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் போயிட்டுருக்கு, நான் போய் இப்போ இந்த இடத்துல ஒரு அண்டர்லைன் தேவையில்லாமல் இருக்கே அப்படின்னா நீங்கள் பின்னாடி பாருங்கள், இந்த விஷயம்லாம் கொஞ்சம் வீக்காக இருக்குது, இதெல்லாம் இதுக்கெல்லாம் ஆடியன்ஸ் கண்ணு போகக்கூடாது பிரதர், இந்த இடத்துல நம்ம ஏதோ ஒன்று பண்ணணும் அப்படின்னு ஒரு டிரெக்டராகவே ஒரு படத்தை பார்க்குறாரு. அதனால தான் பேக்ரவுண்ட் ஸ்கோரிங் அவரோடது வந்து எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணுறோன்றது ரீசன் வந்து அவர் ஒரு டிரெக்டராகவே ஒரு படத்தை பார்க்குறாரு. ஸோ சூப்பர் பிரதர், வெரி வெரி ஹாப்பி டு வாட்ச் அஸ் அசோசியேட் வித் யூ. ஃபைனல் ரீல்ஸ் போயிட்டுருக்கு, பயங்கர எனக்கே ஓகே, ஒரு ஒரு பல தடவை பார்த்துருவோம் படத்தை, பார்த்து எடுத்து நமக்கு தெரிஞ்சு போய் நமக்கு ஒரு பாயிண்ட் பண்ணி நமக்கே ஜட்ஜ்மெண்ட் போயிடும் படத்து மேலே, பட் இவர் பண்ணி ஒன்று காட்டும் போது திரும்பி ஒரு சின்ன ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படியே வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். முத்துக்குமார் சார், எனக்கு அவரோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஒரு குத்துப்பற்றிய ப்ராடக்ட் அவர், ஒரு 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 ரோடு எடுத்துக்கிட்டால் அந்த ரோடுக்கு அம்மன் என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத ரொம்ப உள்வாங்கி நான் இப்படி பண்ணட்டுமா அப்படி பண்ணட்டுமான்னு ரொம்ப இன்வால்வ் ஆகி பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். நான் நிறைய படம் அவங்க கூட ஒர்க் பண்ணுவோம் சார், ரொம்ப நிறைய 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 படம் அவங்க கூட ஒர்க் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆர்டிஸ்டாக இருக்கார். மீனாட்சி கோவரால் இன்ட்ரடியூஸ் பண்ணோம், வெரி எப்படி சொல்கிறது, இந்த படம் திரும்பி அவங்களுக்கு பண்ணணுன்றதுக்கான அவங்களை வந்து கூப்பிடணுன்றதுக்காக ஒரே ரீசன் அந்த பொண்ணோட ஒரு டெடிக்கேஷன்ன்றது மட்டும்தான் சொல்லணும். ஏன்னா ஒரு அளவுக்கு மீறின ஒரு டெடிக்கேஷன், எதை பற்றியுமே கவலைப்படாமல் நம்ம ஒர்க் பண்ண சொல்கிறாங்களோ அதை ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம், ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு டெடிக்கேஷன்ஸ் அவங்க விஷயமோ ஈவன் மோர் ஹையர் கிரேட்டர் ஹைட்ஸ். அருண் பாண்டியன் சாரில் வந்து ஒரு முக்கியமான ரோலுக்கு கேட்கணும் அப்படிங்கும் போது நமக்கு ஃபஸ்ட்டு எங்கள் ப்ரொடியூசர்ஸோட ரிலேட்டிவ் தான் சார், நீங்கள் எல்லாம் கேட்டு பாருங்கள், ஒரு ரோலுக்கு நான் பேசினேன் அவர்கிட்ட, நான் அவர் இப்போ பண்ணுறதுக்கு ரொம்ப சூசிங்காக அவர் அப்படின்னாங்க. சரி, நம்ம மீட் பண்ணணும் கேளுங்களா அப்படின்னா போய் மீட் பண்ணி கதை சொல்ல ஆரம்பித்தேன். அவர் கேரக்டராக தான் யூஸ்வலாக ஆர்டிஸ்ட் கேட்பாங்க, அவர் அதை விட்டுட்டு ப்ரொடியூசர் மாதிரி கதை கேட்க ஆரம்பிச்சார். எனக்கு அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஓ இவர் உங்கள் கசின்ஸுக்காக உட்காந்து கதை கேட்டுக்கிட்டு இருக்காரு நம்மக்கிட்ட, இவன் ஒழுங்காக கதை பண்ணியிருக்கானா இல்லையான்னு அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தாரு. பட் ஆனால் ஒரு ரொம்ப ஒரு க்ளோஸான ஒரு பாண்ட் ஒன்று க்ரியேட் ஆகிருக்கு எனக்கும் அவருக்கும். ஸ்பாட்டில் ஒரு சீன்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது தூரத்தில் இருப்பார், அவர் இல்லாத ஷார்ட்டை தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம், டக்குன்னு ஓடி ஓடி வந்து டெய் அந்த க்ளோஸ் அப் எடுத்து இடா அப்படின்னு சார், அடுத்து தான் சார் எடுத்து போகிறேன், ஆ ஓகே ஓகே அதை மறந்துடாது, நீ சொல்லும் போது நல்லா இருந்துச்சு, வீட்டு போயிடுவார் திரும்பி எங்கேருந்து ஓடி வருவார், அந்த ஒரு ஷார்ட் சொன்னி அதை எடுத்தியா இல்லையா அப்படின்னு வருவார். ஸோ அப்பப்போ வந்து செக் பண்ணி பண்ணுறனா இல்லையா. இப்போ சிஜி வேலை போய்கிட்டு இருக்கு, அதே கம்பெனியில் அவரோட படத்தை வேலை கொடுத்துருக்காரு, வேற ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று. என் ப்ராஜெக்ட் ஒன்று நீங்கள் நிறுத்திடுங்கப்பா, டிமாண்டி ஒழுங்காக பண்ணி கொடுங்க, காமிங்க அவங்க பண்ண ஷார்ட்லாம் காமிங்கன்னு சிஜி செக் பண்ணுறாருன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்தளவுக்கு ஒரு பயங்கர இன்வால்வ் தான். அப்புறம் பிரியா, இது வந்து ஒரு ஒரு வெரி 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 ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ரோல், அருள்நிதி ப்ரோக்கும் சரி அவங்க சரி ரொம்ப ஈக்குவலான ரோல். இது கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஸ்டோரியை அவங்க ஷோல்டர் பண்ணி கொண்டு போகிற மாதிரியான விஷயங்கள்லாம் அது ரெண்டு பேருமே. ஸோ அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு சொல்லும் போது பயங்கர எக்ஸைட்டடாக ஒரு மாதிரி பயங்கர இன்ட்ரெஸ்ட் எடுத்து வந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு ஒரு நிறைய டைமென்ஷன்ஸ் இருக்க ரோல் ஸ்டைல், அவங்க பர்ஃபார்ம் பண்ணணும், அட் த சேம் டைம் ஒரு மாதிரி ஒரு இமோஷனை கேரி பண்ணணும். ஐ திங்க் ஷீ இஸ் டன் இட் ஆல் வெரி பிரில்லியன்ட்லி. அண்ட் அவங்களோட ஒரு ஒரு இன்னொரு டைப் இன்னொரு லெவல் ஆஃப் ஆக்டிங் டைமென்ஷன் இதுலேருந்து வெளில வரணும்னு நினைக்கிறேன். நிறையா பேர் அவங்களை வந்து ஒரு
ஒரு சூப்பரான பர்ஃபார்மர்னு அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு படமாக இது இருக்குன்ற ஹோப்ஸ் எனக்கு இருக்கு. போட்டு உருட்டி எடுத்து மண்ணில் புரட்டி எல்லாம் பண்ணியாச்சு, எதுக்கும் அசர்ற மாதிரி இல்லை. அடுத்த நாள் காலைல ஷார்ப்பாக 7 மணிக்கு அப்படியே வந்து நிற்பாங்க, பாவமாக இருக்கும் பார்க்க. ஒரு 2-3 நாள்லாம் கேப் கிடச்சா போயிட்டு வராங்க, நல்லா பளிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக வருவாங்க. நேராக போய் ஹார்னஸ் மாட்டிட்டு வாங்க அப்படின்னு ரோப்பு கட்டி மேலே தூக்கிடுவோம். எதுக்குமே அசராமல் என்னன்னாலும் பண்ணுங்கடா, நான் பண்ண நடிக்கிறேன்டா அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். எங்கள் அப்பா ஒரு விஷயம் சொல்லணும், பயங்கர அப்ரிங்லேயே ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்ட், கிட்டத்தட்ட ஒரு மிலிட்ரி வீடு மாதிரி இருக்கும். காலைல 5 மணிக்கு எழுந்திரிச்சு அவங்களும் இன்னும் அடி விடும். இப்போ வரைக்கும் வந்து எனக்கு வேலையே இருந்தாலும் காலைல 4:30 5 மணிக்கெலாம் முடிக்கு வந்தது. அந்த மாதிரி ஸ்கூல்லாம் வந்து அட்டண்டன்ஸ்லாம் 100% இருந்தாலும் இல்லைனா அதுக்கு ஒரு அடி விடும். ஸோ எப்படின்னா இந்த லெஃப்ட் ஹேண்டில் எனக்கு ஒரு 9 தடவை ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஃப்ராக்சர்னா ஆச்சுன்னா அது ஒரு 6 தடவை பயங்கரமான எலும்பு உடஞ்ச அளவுக்கான ஃப்ராக்சர்ஸே இருக்குது. ஸ்கூலில் விளையாடும் போது அடிப்படும், அடிப்பட்டு கையை உடச்சிருவேன், நேராக வேனில் தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் போட்டுருவாங்க. ஸ்கூல் வேனில் வருவார், நேராக வந்து பிக்கப் பண்ணிட்டு போவார், ஃபுல்லாக கட்டி கட்டியிருக்கோம். அன்றைக்கி ஒரு நாள் நைட்டு விட்டுருவார், அடுத்த நாள் காலைல அடித்து எழுப்பி ஸ்கூலுக்கு போன அனுப்பிடுவார். இது வந்து ஒரு வாட்டி நடந்திருக்கு. இது ஏன் சொல்கிறேன்னா, அடிப்பட்டாலாம் படுத்து தூங்கிறதுக்கெலாம் இடமே கிடையாது, ஓடிக்கிட்டே இருக்கணுன்றது என் அப்ரிங்கிங்கில் கொண்டு வந்த ஒரு விஷயம். ஸோ பட் இது சினிமா இல்லையா, நீங்கள் தனியாக தான் எந்திரிச்சு ஓட முடியாது, கூட யாராவது வேணும். படம் சரியாக போகல, ஃபஸ்ட்டு ஷோ காலைல 5 மணி பார்த்தாலும் ரிவ்யூஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது. நேராக ஆஃபீஸ் போயாச்சு, 9 மணிக்கெலாம் ஆஃபீஸில் இருக்கோம், பசங்க எல்லோரும் வெளில இருக்காங்க. நான் டோரை லாக் பண்ணிட்டு 5 நாள் தூங்கலை ப்ராப்பராக, லாஸ்ட் 5 டேஸ் நான் கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு டோரை லாக் பண்ணிட்டு படுத்துட்டேன். ஆனால் தூக்கமே வரல, என்னடா என்ன ஏன் அப்படின்னு. ஏன்னா அது ஒரு 4.5 வருஷம் உழைப்பு இல்லையா, அது அவ்வளோ ஈஸியாக நம்ம அது கடந்து போயிட முடியாது. அப்படியே இருக்கும்போது ஒரு 1/2 ஹவரில் கூட அவளை அந்த மார்னிங் ஷோ போயிட்டு இருக்கு, டோரை வந்து நாக் பண்ணுறாங்க. என்ன எதுக்கு எழுப்புறீங்க அப்படின்னா, அருணி பிரதர் வந்திருக்காரு அவங்களை மீட் பண்ண அப்படின்னாங்க. நான் டக்குன்னு போய் வாங்க ப்ரோ என்னாச்சு, வாழ்க்கையில் என்ன சாப்பிட்டியா, இல்லை ப்ரோ சாப்பிட்லன்னா வருஷம் ஜனி போய் சாப்பிட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டு எல்லாரும் பசங்களாம் வெளில பண்ணுறாங்க. டைனிங் டேபிளில் அதாவது படத்தோட ஃபர்ஸ்ட் ஷோ ஓடிக்கிட்டு இருக்கு, ஸ்பெஷல் ஷோ மட்டும் முடிஞ்சிருக்கு. என்னாச்சு இதுக்கெல்லாம் டவுன் ஆகிட்டா எப்படி அப்படின்னாரு. இல்லை ப்ரோ ஒன்றும், சரி வாங்க தூக்கி போடுங்க அடுத்த வேலையை பார்ப்போம் அப்படின்னாரு. அந்த இது இருக்கு இல்லையா, அது வந்து ஓடணுன்றது வந்து நம்ம அப்ரிங்கில் இருக்கும். ஆனால் கை கொடுக்கறதுக்கு யாரோ ஒருத்தங்க நாங்கள் தேவைப்பட்டாங்க, அது வந்து விழுந்து 1 செகண்ட் கூட அவரோட கை வந்துச்சு. ஸோ அதுக்கு ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். அவர் வந்து ஃப்ரம் டே 1 இன்னைக்கு வரைக்கும், அசன் இந்த இவெண்ட் இப்போ என்ன லெவலில் நடந்துக்கிட்டு இருக்கு, ஒழுங்காக நடந்துச்சா இல்லையான்றது இப்போ நான் வெளில போய் ஃபோன் பண்ணி அவருக்கு சொல்லணும். படம் போயிட்டுருக்கும்போது ஃபினான்ஸ் கரெக்டாக இருக்கா, எந்த ப்ராப்ளமும் இல்லையா, ஷூட் நிற்காமல் போகுமா, ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன பண்ணணும், படம் பிஸ்னஸ் வரைக்கும் ஆச்சா, என்ன நடக்குது. ஸோ இது வந்து அவர் பண்ணிடணுன்ற அவசியம் இல்லை, அவர் பண்ணியிருக்காருன்னா. ஸோ அது இதாக தான், அது வந்து ஒரு பாண்ட் வச்சுக்கணும். இந்த மாதிரிலாம் பாண்ட் இருக்கிற வரைக்கும் நம்ம அவ்வளோ ஈஸியாக தான் எழுந்துட முடியாதுன்ற ஒரு விஷயந்தான். இது வந்து ஆக்சுவலாக நான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி, நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி எழுதி, என்னோடய கோ டைரக்டர் வெங்கின்னு ஒருத்தர் தான் டிரெக்ட் பண்ணுற பிளானில் இந்த ப்ராஜெக்ட் அனௌன்ஸ் பண்ணோம். இது அந்த என்னோடய போன படம் ரிலீஸுக்கு 1-8 மாதம் முன்னாடி. ஸோ அந்த டீமோட நான் உட்காந்து டிஸ்கஷன்ஸ்லாம் போயிட்டுருந்தேன் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில். அந்த டீம் பயங்கர எக்ஸைட்டடாக எல்லாம் ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. எனக்கு இந்த படம் போன படத்தோட ரிசல்ட் சரியில்லை அப்படின்னா உடனே என்னடா அப்படின்னு இருக்கும்போது அந்த வெங்கின்றவர் என்கிட்ட வந்து ஒரு மேட்டர் சொல்கிறாரு, நீங்கள் ஹாப்பியாக இருந்தால் தான் நாங்களாம் வந்து ஹாப்பியாக இருக்க முடியும், இந்த படம் எனக்கு என்னை விட இப்போ உங்களுக்கு தேவை, இதுலேருந்து நான் விளைவிக்கிறேன், நீங்கள் பண்ணுங்க அப்படின்னாரு. ஸோ இந்த மனசு வந்து எத்தனை பேர் வரும்னு தெரில. எனக்கு சுற்றி இப்போது நல்ல அசிஸ்டன்ஸ் அப்படின்றாங்க, இவங்க வந்து எனக்கு அசிஸ்டன்ஸ் கிடையாது, நான் முதல் படத்துலன்னு சொல்கிறேன். எனக்கு எல்லா படத்துக்கும் இது கடவுளோட பிளெஸிங்காக என்னன்னு தெரில. எனக்கு கூட பிறந்த தம்பி இருந்திருந்தால், இத்தனை தம்பிங்க இருந்தால் எனக்கு பார்த்துருப்பாங்களான்னு தெரில. எனக்கு ஒரு ஒருத்தரும் எனக்கு தம்பிங்க மாதிரி என் கூட வேணுன்னு இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் தேங்க்ஸ், வெங்கி குரூப்புக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ், வந்திருக்காரான்னு கூட தெரில. ஸோ தேங்க்ஸ், அவர் கூடிய சீக்கிரம் இதே எங்கள் பட்டறைங்கிற கம்பெனிலேயே கூடிய சீக்கிரம் அவர் டிரெக்டராக வருவார். அதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இன்னொரு ஒரு ஃபங்க்ஷனில் அவரை டிரெக்டராக இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஃபங்க்ஷனில் ரொம்ப பெருமையாக நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அண்ட் அவங்க எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.